அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இத்தனை நாள் நான் போட்ட வீடியோவுக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு விதி இருந்தால் தான் நீங்கள் இதை நம்பவே செய்வீங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் வரைகிறது பெஸ்ட்டாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் செல்ஃபோன்லேயே கூட நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஒரு 11 சொல்லிட்டு ட்ரா மீன்ஸ் அந்த ஃபோட்டோஷாப்பையோ இல்லைனா எடுத்து இந்த 11ன்றது இந்த மாதிரி போடணும். ஏன்னா சில 11 வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப வந்து அந்த 1 போடும்போது சைடில் நீட்டிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு 2 கோடு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. 11ன்னு தெரிகிற மாதிரி கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டாக எடுத்து இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள்னு நீங்கள் போட்டிங்க, 11 நெட்டில் வரும். நீங்கள் வேணால் அந்த பிரிண்டிங் ஃபோட்டோஷாப் கடையிலே வந்து போயிட்டு கூட இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் எடுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பேஸில் இந்த மாதிரி இந்த 8ன்றதை படுக்க வச்ச மாதிரி இருக்கும். அதை மாதிரி அதை போட்டு அதுக்கு இன்பிட்வீனில் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல 11 11 போட்டு நீங்கள் ஒரு பிக்சர் மாதிரி லாமினேட் பண்ணி கூட எடுத்து வந்து வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வேணால் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கூட வேணால் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த 8ன்றது வந்து ஒன்று பெருசும் சின்னது மாதிரி இல்லாமல் இருந்து இது ஒரே சீராக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த மாதிரி இருக்கணும். இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இருக்கணும். ரொம்ப அப்படியே 2 வட்டம் போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது. இதில் என்னென்னா, உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்கள் அந்த பிளாக்காக இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு கலரில் முடிஞ்ச வரைக்கும் பிளாக்ல வச்சுக்கோங்க. அந்த 8ன்றதை முடிஞ்ச வரைக்கும் 11ன்றது இந்த மாதிரி ப்ளூவில் வச்சுக்கோங்க. அப்புறமா நான் உங்களுக்கு நிறைய கலர் மாற்றி மாற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த உங்களுடைய கற்பனை எப்படி இருக்கணும்னா, ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கும் அது. நீங்கள் ஒரு நிலம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எப்படி இருக்கணும்னா, அந்த நிலத்தை இதோ இப்போவே இந்த சாயந்தரமே இன்றைக்கே போயிட்டு நம்ம கடற்கடான் அதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் புக் பண்ண போகிறோன்ற மாதிரி அந்த நிலம் உங்கள் கண்ணில் காட்சி நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க. அந்த நிலம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கிடுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் செருக்கி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கற்பனையை அந்த 11 பார்த்துக்கிட்டே நினைக்கணும். இப்போ நீங்கள் எதுவோ ஒன்று உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், குழந்தை பிறக்கலை ரொம்ப நாளாக வந்து, அப்போனா வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வந்து இப்போ போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படின்னா டக்குன்னு குழந்தை பிறந்த மாதிரி கற்பனை போகக்கூடாது. இப்போ ட்ரீட்மெண்ட் ஒன்று போகிறோம், அதுக்கு வந்து அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் அதிசயமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அது இந்த ட்ரீட்மெண்ட் போனோடனே ஆச்சரியமாக முதல்லே வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படியே படிப்படியாக அந்த கற்பனை எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா, இது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு மட்டும் பண்ணிங்களா செம்மையாக இருக்கும். அதாவது வந்து ஒரு நேற்று ஒரு நடந்தது எனக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது நேற்று நடந்தது மீன்ஸ் நான் வந்து என் மைண்டுக்குள்ளே அந்த இவர் ஸ்ரீரங்க பெருமாளையும் இவர் துலுக்க நாச்சியாரையும் வந்து ட்ரா பண்ணணும்னு என் மைண்டுக்குள்ளே இருந்தது. நம்ம அதை சரியாக வரையுமா வரைய மாட்டோமா தெரியல. ஆனால் நம்ம பார்த்தா நம்ம வரைஞ்சி முடிச்ச பின்னாடி இப்படி இருக்கணும் பிக்சரு, ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கணும், பார்த்தா பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு இருந்தால் பெட்டர் அப்படி. அதை தனி வீடியோவாக ஒன்று நாள் போடுறேன். அதை வந்து போட்டு அதை வரைஞ்ச அந்த நிமிஷம் வந்து அந்த அழகாக இருக்கணும். உடனே நம்ம போயிட்டு அதுக்கு தேவையான நிவேதனெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம இந்த மாதிரி ஏகாதசினிக்கு கும்பிட்டணும்னு என் மைண்டில் அந்த கற்பனை இருந்துகிட்டே இருந்தது. அந்த கற்பனை இருந்துகிட்டே இருந்ததோட என்ன ஆச்சுன்னா, நான் வேகமாக போயிட்டு எல்லாத்தையும் ஏன்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு என்னால் டாலரேட் பண்ண முடியல. அந்த நிவேதனை வச்சுட்டு உடனே சாப்பிடணும்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, கடகடான்னு வரையலாம்னு சொல்லிட்டு வேகமாக பெண்ணையும் எடுத்துட்டு எங்கெங்கோ தேடுறேன். நான் தேடும்போது எனக்கு ஏற்ற மாதிரி அது கிடைக்குது கையில். அப்போதான் எனக்கு புரியுது, ஓ இது வந்து இந்த மெனிஃபெஸ்டோ இருக்கிற விஷயம் இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உனக்கு அந்த ஒரு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற வேகம். இதே நம்ம ஒரு பெரிய விஷயமா இருந்தால் நம்ம மைண்டே ஃபிக்ஸ் பண்ணிடுது. நம்ம மைண்டே வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிடுதுன்னா, இது வந்து நான் நாளாகும், ஒரு நிலம் வாங்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக, ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வரைய தானே போகிறோம்னா, ஆனால் அதுவும் பெரிய விஷயம். ஒரு பார்க்கறதுக்கு உனக்கு ஸ்ரீரங்க பெருமான் மாதிரியும் துலுக்கநாச்சார் மாதிரியும் நான் பார்த்து தான் வரைகிறேன்னா கூட அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனாலும் என் மைண்டில் என்ன பண்ணுறேன்னா, அதை நம்ம வரைஞ்சி தான் பண்ணணும். ஏன்னா அந்த வரைகிறதுக்கு ஒரு சக்தி உண்டுன்னு எனக்கு தெரியும், அந்த வரைகிறதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து வரைஞ்சி நம்ம அதை பண்ணணும். ஆனால் பர்ஃபெக்டாக வருமா தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம வந்து அதை சீக்கிரமாக அதை வந்து இது செஞ்சு வச்சுட்டு அதை வந்து நிவேதனை வச்சுட்டு சாப்பிடணுன்ற வேகத்தில் மைண்ட் மட்டும் நினைக்கிறேன். பென் எடுக்கணும், பேப்பர் அங்கே எங்கன்னா இருக்கும், ஒயிட் பேப்பரில் தான் வரையணும், அதை கடகடான்னு எதனா ஒரு அட்டையில் ஓட்டுற மாதிரி பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ தானாகவே வந்து எங்கேயோ நான் என் பக்கத்துலேயே வச்சுருந்துக்கிறேன் புக்கு கடியில் அடியில் அடியில் கொஞ்சம் அட்டை மாதிரி கொஞ்சம் திக்னஸாக, ஏன்னா வச்சு கும்பிடுறதுக்கு சவுத்தில் சாத்தி நிறுத்தி வச்சு கும்பிடணும். அப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் சரசரான்னு கிடைக்குது, என் கையிலேயே என் பக்கத்துலேயே கிடைக்குது. இந்த மாதிரி தான் பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பெரிய பெரிய விஷயங்கள், நீங்கள் விரும்புகிறவங்களை அடையிறதுக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு, பெரிய சொத்து வாங்குறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பெரிய பெரிய விஷயங்கள் கூட நம்ம
நம்ம எப்படி நான் இப்போ போடணும் பார்த்தீங்களா, வேகமாக போயிட்டு இப்போவே ஒரு ஆனால் வரையணும். சும்மாலாம் நான் நிவேதனம் வச்சு கும்பிட மாட்டேன், நான் சும்மாலாம் துலுக்கணாச்சாரி எழுத மாட்டேன். நான் வந்து அதை வந்து வரைஞ்சி ஆகணும்னு என் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அந்த வரைஞ்சி தான் ஆகணும், வரைஞ்சி தான் கும்பிடணும்னு என் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த வரைதல் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு வந்துடுச்சு. ஆனால் ஒரு பேப்பரில் வரைஞ்சா அது சவுத்தில் நிற்காது, அதெல்லாம் மைண்டில் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கற்பனையாக. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு வந்து நாலா பக்கம் சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி நிவேதனம் பண்ணமானா ஒரு பெரிய சக்தி கிடைக்கும், நம்ம வீட்டுக்கே அந்த ஸ்ரீரங்கநாதனும் அந்த துலுக்கணாச்சாரம் வந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக வந்துச்சு மைண்டில். அப்போ ஆனால் ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அத்தை மூணு நிமிஷத்தில் நிவேதனம் பண்ணினோம், ஓவர் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அதனுடைய எண்ணம் என்ன ஆகுதுன்னா, என் கையில் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது ஒன்று நாளைக்கு காட்டுறேன் அந்த படத்தை. அந்த ஸ்கெட்சிலேருந்து அதுக்கு அந்த ஒரு பேப்பர்லேருந்து அதுக்கு அதை ஒட்டுறதுக்கெல்லாம் ஒட்டக்கூட இல்லை நான் அதை, அது என் கையை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அப்புறம்லாம் எல்லாத்தையும் பிரித்து காட்டுறேன் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதை. அதுக்கு இன்னொரு பேப்பர் கிடைக்குது, அதையே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அது ஸ்டாண்டாகி நிற்கிற மாதிரி என் கை பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்காக. அதை நான் எதிர்பார்த்ததை விட பர்ஃபெக்டாக செய்து முடிக்குது, கடகடகடான அந்த விஷயத்தை என்னை கொண்டே அது செய்து முடிக்குது. அது மாதிரி வந்து இது இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். இப்போ நான் அவன் சொன்னது ஒரு சின்னதாக ஒரு படம் வரைஞ்சி நிவேதனம் வைக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் சரி நானும் சரி, ஒரு பெரிய விஷயத்தை போயிட்டு அது எப்படி முடியும் அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடுமான்னு நினைப்போம். அப்படி கிடையாது, நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இது பண்ணுறவங்கன்னா அந்த போகிற மாதிரி கடகடான போகிற மாதிரி அந்த ட்ரெஸ் எப்படி தெரியுமா கற்பனை பண்ணணும், அந்த லெவனை பார்த்துக்கிட்டே கற்பனை பண்ணணும். இப்போ நான் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லெவனை பார்த்துட்டே கற்பனை பண்ணணும். அந்த அந்த சுத்தி இருக்கிற அந்த எட்டுன்றது வந்து வரைஞ்சிருக்கணுமோ தவிர அது மேலே ஃபோக்கஸே இருக்கக்கூடாது. அது வந்து ஏதோ அதெல்லாம் வந்து எப்படி நாம் ஆக்சுவலாக அதை எப்படி நினைக்கணும்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் இதுங்கெல்லாம் வந்து அந்த அந்த ஸ்டேஜில் அது போயிடுது, அது வந்து அதுவாக மாறி அந்த அந்த எட்டுன்றதே வந்ததுன்றது ஒரு அழிவு அந்த மாதிரி விஷயத்தை இருக்குது. அதனால தீய விஷயங்களை அது அழிக்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம், அதை அந்த லெவனையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே கற்பனை பண்ணணும். அந்த ரெண்டு லெவனையே பார்த்துக்கிட்டே கற்பனை பண்ணணும். அந்த சுத்தி இருக்கிற எட்டு பத்தி கவலைப்படக்கூடாது, அதை பத்தி யோசிக்க கூடாது. அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு லெவனை பார்த்துக்கிட்டே கற்பனை பண்ணணும். எப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இதுக்கு வந்து அயன்கார்கிட்ட அதை சொல்லிடலாம், இல்லைன்னா நம்ம அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், அதை அயன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு போகலாம், அந்த ஷூ போட்டு போகலாம், வேணாம் வேணாம் அந்த இன்னும் ஷூ போட்டு போகலாம், சரி பஸ் பிடிச்சி பண்ண லேட் ஆகும் பெசாம இது ஓலா ஆட்டோவில் போயிடலாமா, சரி அங்கே போகலாமா, அங்கே போயிட்டு பின்னாடி நம்ம வந்து கையில் எதனா இந்த திங்ஸ்ங்கெல்லாம் பெருசாக எதனா வச்சுக்கிட்டு போனால் நல்லா இருக்காது, ஒரு இது மாதிரி ஃபைல் இப்படி வச்சுட்டு போனால் டீசெண்டாக இருக்கும், அந்த பையை மாட்டிக்கிட்டு போனால் நல்லா இருக்காது. அதாவது அந்த கற்பனையை டக்குன்னு போயிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூவில் உட்காரது கற்பனை பண்ணக்கூடாது. இன்ச்சா அடுத்து வர ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கணும் அது உங்களுக்கு. ஒரு ஒரு இதுக்கு பேரே நான் ஒரு புக்கே எழுதியிருக்கேன், அதை நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அந்த புக்கினுடைய பேர் வந்து அஜெண்டா மேஜிக்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், ஒரு புக் எழுதியிருக்கேன் நான், அதை நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அது வந்து அடுத்தது நடக்க போகிற விஷயத்தை நான் எப்படி வந்து அந்த படம் வரைஞ்சி டக்குன்னு சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிட்டுணும் அப்படின்னு வேகத்தில் வந்து அது வேணாம்னு ஸ்கிப் பண்ணல நான், அந்த வரைகிற விஷயத்தை விட்டுடலான்னு நினைக்கல நான், அதை செஞ்சு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதை சீக்கிரமாக நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என் மைண்டில் கடகடான்னு என்ன அந்த என் மைண்டினுடைய வேகம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இது வேணும் தான் வேணும்னு முடிவு பண்ணுறேன், அதே சமயத்தில் அதை வேகமாக என் மைண்டில் அதை பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்னை சுற்றி அது கொண்டு வந்து சேர்த்துருது. அதுக்கு தேவையானதை நான் எதிர்பார்த்த மாதிரி எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பரு ஒரு சின்னதாக மெல்லி சட்டை மாதிரி அதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் எதுவுமே என்ன அறியாமையே சரசரசரான அதை நான் செய்து முடிச்சிடுறேன். அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். இது வந்து நீங்கள் அதை அந்த லெவனை பார்த்துக்கிட்டே ஸ்டெப் ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க, அப்போ இது பண்ணுவாங்க, அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட இதை கேட்பாங்க, அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு இது சொல்லிடணும் அப்படி இல்லை நான் கூட இப்படி சமாளிச்சிடணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக அந்த கற்பனை வந்து கொண்டு போகணும். குழந்தை பிறகு தானே இந்த மாதிரி நம்ம போகிற ஹாஸ்பிட்டல் வந்து நல்லதாக இருக்கிற மாதிரியும் இப்போ சொல்கிற ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கிற போகிற மாதிரியும் அது நம்ம ஹாப்பியாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது இல்லை, இந்த முறை நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும் வரேன்னு நினைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிற மாதிரியும் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனவொடனே முதல் முறை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஹஸ்பண்ட்கிட்ட ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த வந்து 10 days ஆன பின்னாடி சொல்லலான்னு நினச்சேன், இப்போ வந்து எனக்கு பீரியட்ஸே வரல, எனக்கு இப்போ 10 days ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியும் கற்பனை, அதாவது அடுத்தது நடக்க போகிற இது வந்து ஒரு கட்டக்கடகான ஒரு உண்மையிலே நடக்க போகுதுன்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கற்பனை பண்ணிங்களேன்னா அது நடந்தே நடந்துடும்.
எதுவுமே விட்டுட்டு கூட நீங்கள் சுத்தமாகவே இந்த கோயில் பூஜை உங்களுக்கு எதுவுமே டெய்லி இந்த பூஜை புனஸ்காரங்க அதெல்லாம் பண்ணுறது நிவேதனாலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா கூட உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கையில் எந்த பொருளுமே இல்லை, பணமே இல்லை உங்ககிட்ட, எதுவுமே உங்களுக்குலாம் கோயில் பூஜையே பண்ண முடியாது உங்களுக்கு அப்படி அந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்களான்னா செம்மையாக சக்ஸஸ் ஆகும். இது நான் அடித்து சொல்வேன் நான். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையை வந்து நிஜமாக நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். ஆனால் அது வந்து டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போயிடக்கூடாது, டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போயிடக்கூடாது. அது இது பண்ணும் என் மைண்டுக்குள்ளே நேற்று அந்த அந்த படம் தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சக்தியை கொண்டு வந்து வச்சு உள்ளேயே வந்துட்டாங்க, என் வீட்டுக்குள்ளேயே ஸ்ரீரங்கநாதன் துலுக்கநாச்சியாராமல் வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய அந்த இது வந்து இதை இது மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த மாதிரி எப்படி நம்ம மெனிஃபெஸ்டோனா என்ன பண்ணுவோன்ற மாதிரி வந்து உனக்கு அடுத்து அதை பண்ணிடணும், ஆனால் அதை விடவும் கூடாது அப்படின்ற மனசு ஓ வேகமாக இருந்தது. ஆனால் நம்ம செஞ்சு கும்பிட போகிறோன்ற கற்பனை இருந்துகிட்டே இருந்தது. அதை நம்ம வச்சு அதே மாதிரி பண்ண போகிறோன்ற ஒரு கற்பனை இருந்துச்சு என் மைண்டில். அந்த கற்பனை என்ன பண்ணிடுச்சு, அந்த எனக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை எடுத்துன்னு வந்து என்கிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துடுச்சு. அந்த பிரபஞ்சம் என்னிடம் இழுத்து கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விட்டது அதை. அதனால் அது என்னாலேயே அது செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அதோடு உறவும் அது வரைதலாக இல்லாமல் அந்த கடவுளே வந்து என்னிடம் சேர்ந்து விட்டார். அந்த கடவுளே என்னுடைய வீட்டுக்குள் வந்து விட்டது. நேற்றுலேருந்து நான் அதே நினைப்பாக இருக்கிறேன், அதே சிந்தனையாக இருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சுட்டுருக்கிறேன். நான் எப்படி என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு என்ன தான் பண்ண போகிறேன் தெரியலையே, அவங்களுக்கு என்னெல்லாம் டெய்லியே ஒரு வேளை பூஜை பண்ணணுமா இல்லை அவங்களுக்கு எப்படி நான் மரியாதை கொடுக்கணும்னு தெரியலன்ற மாதிரி நேற்று இந்த பூஜை முடித்ததுலேருந்து அவர் வீட்டில் ரெண்டு பேரும் புருஷனும் மனைவியுமாக அவர்கள் ரங்கநாதனும் துலுக்கநாச்சாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மாதிரியே ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அது வந்து விட்டு இருக்கிறார்கள் உள்ளன்றது. எத்தனையோ சாமியை கும்பிட்டேன், ஏன்னா அந்த விதம் அப்படி, அந்த நான் வரையணும்னு நினச்சது இப்படி, நிவேதனம் பண்ணணும்னு நினச்சதுன்னு அது என்னுடைய அந்த ஃபோக்கஸ் அப்படி, இப்படி தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம அதை பண்ணணுன்றது. அதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் அந்த எட்டுக்குள்ளே, இந்த எட்டுனா நம்ம ஒரு கண்ணன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனாலும் அது வந்து இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த எட்டு என்ற அந்த சுற்றுப்பாதையில் வந்து அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் இந்த பதினொன்றுன்றது முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிற மாதிரி, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற மாதிரி, அந்த பதினொன்றை பார்த்து கொண்டே இரண்டு பதினொன்றுகளை இரண்டு கண்கள் பார்த்து கொண்டே அந்த எட்டு மீது ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பதினொன்றை பார்த்து கொண்டே உங்களுடைய விருப்பங்கள், உங்களுக்கு எதனா ஒரு நல்ல பயங்கரமாக சம்பளம் அதிகமாக வாங்கணும்னா கூட நம்ம அந்த பண்ணிடுவோம், அந்த இது பண்ணிடுவோம், அவங்க சொல்கிறாங்க டீம் லீடர் அதை செய்ய முடிச்சிட்டோம்னா நிச்சயமாக பதவி உயர் கிடச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம இப்படி கிளைம் பண்ணலாம் அப்படி கிளைம் பண்ணலாம், அப்போ சேலரி வரும், அப்போ அந்த சேலரி வந்து எதுக்காக நம்ம வரணும்னு நினச்சோமோ நம்ம நினச்ச மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வீடெல்லாம் மாடுலேஷன் பண்ணலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம், அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தை மட்டும் எடுத்து வந்து நம்ம சேவிங்கில் போட்டலாம், இப்படி ஒரு கற்பனை வந்து அந்த லெவனை பார்த்துக்கிட்டே போகணும் உங்களுக்கு. அப்போ வந்து அது உங்களுக்கு எப்படி பயங்கர சூப்பராக அதை நோக்கி பயணிச்சுட்ருக்கோம். ஒரு 11 நாள் பொறுத்து பார்த்தா நீங்கள் இதை தொடர்ந்து டெய்லி பண்ணணும். டெய்லியே சேம் இதுவே வந்து எதனா ஒரு ஒரே ஒரு 5-6 குறிக்கோள்கள், அதை வந்து ஒரு 11 நாளைக்காவது தொடர்ந்து அதை பண்ணும்போது அதில் சில விஷயங்களை அசைவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதில் சில அசைவுகள் ஏற்படுகின்றது, அதை நோக்கி அது அசைய ஆரம்பித்து விட்டது, அதை உங்களை சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இது இரண்டாவது, இந்த வீடியோவையே நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் இது பண்ணனாலும் உங்களுக்கு ஏதோ நல்ல காலமோ ஏதோ ராசி பலனோ ஸ்டாரோ இப்போ நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னாலே தான் இது வந்து இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குற மாதிரி அமையும்ன்றதையும் நான் அனித்தரமாக சொல்லிக்கிறேன். இது எனக்கு இப்போதைக்கு நான் ரொம்ப வணங்கி கொண்டிருக்கின்ற அகஸ்தியர் கொண்டு வந்து, இது ஏற்கனவே இருக்குது, இது உலகத்தில் ஏற்கனவே இருந்த விஷயம், இது புது விஷயம் கிடையாது. ஆனால் அதனுடைய மெத்தட்ஸை எனக்கு மூளைக்குள்ளே கொண்டு வந்தது அந்த ஸ்ரீரங்கநாதரும் அகஸ்தியரும் அப்படின்றது புரிஞ்சு சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் அது பண்ணுங்கள், என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.